स्माइल प्लीज। फोटोग्राफर நீங்க போட்டோ எடுத்துட்டீங்களா? பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு போகலாமா? ஆமா மேடம், பொண்ணு மாப்பிளைய எடுத்தாச்சு. சின்ன பசங்க யாரும் வீட்ல இருக்கங்களா? அவங்கள தனியா விட்டு போட்டோ எடுக்கணுமா? ஆ இருக்காங்க. அப்ப நீங்க சின்ன பசங்கள போய் எடுக்கறீங்களா? சரி மேடம். கிறிஸ்டோபர், ஜெசிகா, காபி குடிச்சிங்களாடா? இல்ல மம்மி. ஆ சரி சரி. அப்ப ரெண்டு பேரும் காபி எடுத்துக்கோங்க. சீக்கிரம் கிளம்புங்க. நம்ம மண்டபத்துக்கு போறோம்ல. சரி அக்கா. சின்ன பிள்ளைல போட்டோ எடுக்க வாங்க. நீ மட்டுமா இல்ல வேற வாராங்களா? வாராங்க. மௌலி அக்கா, என்ன போட்டோ எடுங்க. ஸ்மைல் ப்ளீஸ். ஹே வாசுகி, என்னோட தலையில பாட்டியா? நான் கிரவுன் வச்சிருக்கேன். அப்ப நீயும் வைக்கலாம்ல? உன்கிட்ட ஒரே ஒரு கிரீடம் தானே இருக்கு? நோ. ஹே என்ட்ர டோட்டலா 2 கிரீடம்ஸ் இருக்குது. உனக்கு ஒன்னு வேணுமா? ரெண்டன வச்சிருக்கியா? அப்ப ஜூலி எனக்கு ஒண்ணுதா. டேக் இட். ஐ சூப்பரா இருக்கு. ஸ்மைல் ப்ளீஸ். அண்ணா நீங்க தமிழ்நாடா? ஆமாமா தமிழ்நாடு தான். திருச்சி பக்கத்துல தான் ஊரு. இங்க சிங்கப்பூருக்கு போட்டோகிராஃபரா வேலை பார்க்க வந்திருக்கேன். ஆ அதான் நீங்க தமிழ் பேசுறீங்களா? அண்ணா இந்த சின்ன பாப்பாவை ஒரு போட்டோ எடுக்கலாமா? கண்டிப்பா எடுக்கலாம். நீங்க அதுல உட்கார வைங்க. ஆ இப்போ எடுங்க. உங்க பொண்ணு அழகா போஸ் கொடுத்துட்டு இருக்கா பாருங்க. இந்த குட்டி பிள்ளை யாரு? அழகா சோஃபால உட்கார்ந்திருக்கல. என்னங்க உங்களை பார்த்ததா அழறா? அவள தூக்குங்க. வா மக்களே, அப்பாட்ட வா. எம்மாடி அது யாரு? அந்த ஆளியா இவ்ளோ மேக்கப் போட்டுருக்கு? அண்ணி அந்த பொண்ணு இருக்கல, அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ இப்போ கிறிஸ்டோபர் ரிசப்ஷனுக்கு வந்திருக்கா. என்ன மக்களே தேடிட்டு இருக்கா? தாத்தா எனக்கு வயிறு பசிக்கு. வயிறு பசிக்கா? யாருக்கு வயிறு பசிக்கு? எனக்கு. பூஸ்ட் சிப்ஸ் எல்லாம் இருக்கு, சாப்பிட்டியா மக்களே? மக்களே நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுப்போமா? செல்ஃபியா? அது என்னது தாத்தா? செல்ஃபி தெரியாதா? போனை ஒரு குச்சில மாட்டிட்டு நம்ம மூஞ்ச மட்டும் எடுப்பாவில்ல. அது என்ன செல்ஃபி? போனை குச்சில மாட்டிட்டு நம்ம மூஞ்ச மட்டும் எடுப்போமா? அது என்னது தாத்தா? செல்ஃபியா? ஆ அதான் செல்ஃபி தான். ஐயோ தாத்தா, அது செல்ஃபி கிடையாது, செல்ஃபி. ஓ செல்ஃபியா? வா அந்த குச்ச போன்ல மாட்டு, நம்ம எடுப்போம். மக்களே என்ன பாட்டி மாங்க, செல்ஃபிக்கு போஸ். அச்சி, இது செல்ஃபிக்கு போஸ் கொடுங்க. அனிதா, மர்மகனே, எல்லாரும் சின்ன பிள்ளைய தூக்கிட்டு வாங்க. அங்க ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. ஆ நாங்களும் கிளம்பிட்டோம் மாமா, இப்போ வரோம். ஆ வந்து கார்ல ஏறுங்க.
வயலட் கலர்ல Dress போட்டது அழகா இருக்குல்ல? ஆமா, ஸ்டேஜ், கேக் எல்லாம் வயலட் கலர் தான். பார்க்க அழகா இருக்கு. அம்மா பாத்துக்கு. பசிக்குதா மக்களே? இப்போ சாப்பிட போவானே. மதி என்ன? குமார் மட்டும் வேற கலர்ல துணி போட்டுக்கான். வயலட் கலர்ல அவன் சட்டையே தான் இல்லையோ? எல்லாம் இருக்குக்கு. இந்த பையன் வித்தியாசமா தான் வருவேன், இதான் மாடலு அப்படின்னு சொல்லி இந்த அடிச்சாங்க கலர்ல போட்டுட்டு வந்திருக்கான். இந்த கலர் பொடி பையனுக்கு நல்லா தான் இருக்கு. சுந்தரி என்ன பெரிய பையன், பொடி பையன் கிடையாது. என்ன சொன்ன? சுந்தரியா? இல்ல உனக்கு பாட்டி தங்கச்சியா? பேர் சொல்லி கூப்பிடியா? இருக்கட்டுமா, பொடி பையன் எதை தெரியாம சொல்லிட்டான். சுந்தரி பாட்டி அப்படி சொல்லு. சுந்தரி பாட்டி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வயலட் கலர் பாட்டியா? ஆமா, ஜிகுஜிகுன்னு இருக்கு. சசி, சிங்கப்பூர்ல உள்ளவங்க எல்லாம் ஃபேஸ் எல்லாம் பாத்தியா, சைனீஸ் மாதிரியே இருக்கு. ஆமா, இங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. கொஞ்சம் உன் பின்னாடி திரும்பி பாரு. ஹே வாசுகி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து 1 2 3 அப்படி சொல்லுவோமா? சரி, 1 2 3. அந்த ரெண்டு பேர் போட்டிருக்காங்கல்ல அந்த Dress விட நம்ம Dress தான் அழகா இருக்கு. ரெண்டும் ஒரே Dress தானே? ஓ, அப்போ நீ ஜூலிக்கு வாசிக்கு சப்போர்ட் பண்றியோ? சரியான ஆளுதான் சசி நீ. சரி, அப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் உனக்கு ஃப்ரெண்ட். என்னமால ஏன்ட்டு பேசாத? ஏன் அப்படி சொல்லியா? நான் உண்மையை தானே சொன்னேன், நாலு பேரும் ஒரே Dress தான் போட்டிருக்கோம். ஏன்ட்டு பேசாத. வந்துடா. ரிசப்ஷன்லாம் சிறப்பா நடக்கு பாத்தீங்களா? ஆமானே, சூப்பரா இருக்கு. இங்க சாப்பாடு எல்லாம் விதவிதமா போட்டிருக்காங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா, சாப்பிட்டுட்டேன். நீங்க யாரும் என்ன சாப்பிடலையோ? இல்ல, இனிமேதான் சாப்பிடணும். சரி வாங்க, மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் சாப்பிட்டுட்டேன்ல. சும்மா இன்னொரு பந்தில் உட்காந்து சாப்பிடுங்க. ஜெசிகாக்கு அப்பா நீங்க தான், கண்டிப்பா வரணும்ல. வாங்க, ரெண்டு பந்தி என்ன, மூணு பந்தில் உட்காந்து சாப்பிடலாம். சரி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம். அங்க ஒரு குட்டி பாப்பா இருக்கல்ல, அவ உன்னோட சிஸ்டர் பேபியா? யாரு? எங்க வந்தனவா? அவ எங்க அக்காவோட குழந்தை. சரிடா, அந்த சின்ன பேபி தூக்கிட்டு வாரியா? எனக்கு அவளை தூக்கணும் போல இருக்கு. சரிக்கா, நான் எங்க அக்கா கிட்ட கேட்டுட்டு வந்தனவ தூக்கிட்டு வாறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மூணு பேரும் சேம் கலர்ல Dress போட்டுருக்கோம். ஆமா, ஒரு போட்டோ எடுத்து அழகா இருக்கும். அவங்க வந்தனா பாப்பாவை தூக்கணும் போல இருக்குன்னு கேட்டாங்க.
நீ தாரியா, நான் காமிச்சிட்டு உடனே கூட்டிட்டு வந்துருவேன். தாரே, பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும். ஆ, நீ பாப்பாவை தா. நா. வாவ், பேபி இஸ் சோ க்யூட். ஓ மை காட், ஷி இஸ் ஸ்பீக்கிங் நவ. எஸ் ஹனிலி, ஷி இஸ் ஸ்பீக்கிங். வாவ், ஹர் ஸ்மைல் இஸ் சோ பியூட்டிஃபுல். வந்தனா அமைதியா இருந்தாலா? ஆமா, அவங்கள பார்த்தது ஒரே சிரிப்பு, பேசிட்டு விளையாடிட்டே இருந்தா. அம்மா, எங்க தங்கக்குட்டி விளையாடிட்டு இருந்தியோ மக்களே? உன்ன இப்ப போட்டோ எடுக்கணுமா? ஆமா, ஒரே ஒரு போட்டோ. சரி, அப்படியே நின்னு போஸ் கூட ஒரு போட்டோ எடுப்போம். தம்பி, அந்த சோஃபால உட்காரு, போட்டோக்கு அழகா இருக்கும். இல்லை, அறக்கரண்டி, நான் தான் போட்டோ எடுக்கேன், என்ன பார்த்து உட்காரு. ஆ, அப்படியே இரு அறக்கரண்டி, அசையாத. இப்போ காலுக்கு மேல கால போட்டு ராஜா மாதிரி போஸ் கொடு. ம், அப்படியேதான், லைட்டா கூட அசைஞ்சிடாத அறக்கரண்டி, அப்படியே என்ன ஃபோக்கஸ் பண்ணு. ஆ, ராஜா மாதிரி போஸ் கொடு, நல்ல கெத்தா இரு. ஆ, இப்போ போட்டோ எடுத்தேன். மாவுலியக்கா, போட்டோ காமி. நா பாரு. லே, அறக்கரண்டி, போட்டோ சேவ் பண்ண மறந்துட்டல. நண்பர்களே, நீங்க எல்லாரும் எங்களோட ரிசப்ஷனுக்கு சிங்கப்பூர் வரைக்கும் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். பை பை.